எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா இயற்கணிதத்தோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரோட பார்ட் டூ பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்ட் ஒன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 15 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட அல்ஜிப்ரா டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு நியூ டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸோட PDFலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட டெலகிராமில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஏபி என்பது 5 சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்பது 97 சொல்லியிருக்காங்க, எனில் ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணு டேர்மையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் சாரி மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு தெரியுமா? ஸோ இதுவும் நமக்கு தெரியாது. என்ன தெரியாது? இந்த ஃபார்முலா வந்து நம்ம எதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5 சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்க? 97 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏபி வந்து என்ன? ஏபி தெரியாது, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் என்ன வரும்? 5 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35, ரிமைண்டர் வந்து 3, 5 × 7 = 45, 45 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 485. ஸோ 485 ப்ளஸ் 5 × ஏபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5ABங்களா? ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா சால்வ் பண்ணி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி என்ற ஃபார்முலாவில் போட்டு இதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 485 ப்ளஸ் 5ABன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ மீதி என்ன இருக்குது? மைனஸ் 3ABஇன்ட்டு, ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏபி என்பது 5ன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 485 ப்ளஸ் 5AB 3 5 = −15 ABன்னு வருமா? ஸோ −15 ABல 5 ABபோச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? −10 ABன்னு வருமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 485 இருக்குங்களா? இந்த சைடு என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி இருக்குங்களா? ஸோ இதை க்யூப் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 125 வருமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ABயை இந்த சைடு கொண்டு போகிறேன், இந்த 25 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து நான் கொண்டு வரேன், ஓகேங்களா? ஸோ 10 ABஇஸ் ஈக்குவல் டு 485ல 125 போச்சுன்னா என்ன வரும்? 485ல 125 போச்சுன்னா 0 6 316 வருமா? ஸோ 10 ABஇஸ் ஈக்குவல் டு 316 வருது. ஸோ 10-ஐ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு 36ன்னு வருமா? ஸோ ஆப்ஷனில் இருக்குங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளமில் நான் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், டைரெக்டாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3ABஇன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பார்த்தோமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி எழுதலாம்? ஏ க்யூப் மைனஸ் 3A² B ப்ளஸ் 3AB² மைனஸ் பி க்யூப் எழுதலாமா? 1 + 1 - 1 + 1 - இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூபோட ஃபார்முலா. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ மைனஸ்
4 होल क्यूब एनन केटरगां सो ए वंदे एनन पतिना ए क्यूब दां बी वंदे एनन पतिना 3 इंट ए वंदे ए स्क्वायर बी वंदे एनन पतिना 4 प्लस 3 इंट ए वंदे एनन पतिना ए दां बी वंदे एनन पतिना 4 स्क्वायर माइनस बी क्यूब एनन पतिना 4 क्यूब सॉल्व பண்ணுங்க ए क्यूब माइनस 3 4 சார் என்ன பாத்தினா 12 ए स्क्वायर னு வரும் 3 இது வந்து என்ன பாத்தினா 16 3 இன்டு 4 எவ்வளவுன்னு பாத்தினா 3 இன்டு 6 16 வந்து எவ்வளவுன்னு பாத்தினா 48 னு வருமா சோ 48 ए माइनस 64 னு வருமா சோ ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் நம்பர் D தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா சோ இந்த ப்ராப்ளம் பாருங்க வேல்யூ புட்லயும் போகலாம் இல்ல डायरेक्टली வேல்யூ புட் தெரியலனா நீங்க ஈக்குவேஷன சால்வ் பண்ணிக்கங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 22x minus 40 is equal to 207 னு சொல்லிருக்காங்க 207 plus 3x னு சொல்லிருக்காங்க எனில் x வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த 40 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டுவாங்க இந்த 3x ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டுவாங்க 22 ல 3 போச்சுனா உங்களுக்கு என்ன வரும் 19x னு வருமா सो 207 ல 40 போச்சுனா உங்களுக்கு என்ன வரும் 167 னு வருமா சோ எத்தனை டைம் போட்டா உங்களுக்கு 100 கண்டிப்பா இது வந்து 19 ஆல அடிபடும் ஏனா ஆப்ஷன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பரா கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இது வந்து அடிபடும் சோ 19 இன்டு 3 டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 7 ல முடியற மாதிரி ஆன்சர் வருமா சோ இங்க பாருங்க 3 ல முடியற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு சோ 19 இன்டு 13 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 167 னு வரும் सो अड़ीना एक्स वो पदमूणा मि सरान विड़ सो आपशन वैस अटर आपशन इतशन पांग सेंेम इतना ए क्यूब प्लस बी क्यूब इत वह पाती सी क्यूब ओके एनकना एक बी वोकटा सीकटा सी वोकटा ओनकटा सो ए क्यूब प्लस सी क्यूब प्लस वन क्यूब इोड फार्मुला ए प्लस सी प्लस ओणुंगा इोड फार्मुला पातम ए प्लस बी प्लस सी ए स्क्वायर प्लस बी स्क्वायर प्लस सी स्क्वायर माइनस एबी माइनस बीसी माइनस सी पातमा सो ए वो इं स्क्वायर बी वो पाती सी स्क्वायर सी वो पाती ओके वन स्क्वायर पाती वन क्यूब पाती नंब वनकूक इन वन स्क्वायर माइनस ए इंटू बी वो इनका एक्सपेंडे पड़ तेव इतना चलना ए प्लस सी प्लस वन इज ईक्वल टू जीरोटा सो इत टर्म वो जीरोना अद मल्टिप्ले पड़े एल टर्मुना वो जीरोना वो सो आपशन डी पाती கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா சோ டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான் பட் என்னன்னா ஒரு சில டம் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க a + b + c னு ஒரு டம் இருக்கு a² + b² c² னு ஒரு டம் இருக்கு ab bc ca னு ஒரு டம் இருக்கு இப்போ இத ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் a + b + c ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + b² + c² प्लस टू टू कामन वेतना एबी प्लस बीसी प्लस सीएन वर्मा और फार्मुला नम्बर प्रीवियस वीडियो पाता पाती इतना टर्म वो पदनालूँ प्लस टू इंटू टर्म दा कंपिड़ा सो ना एक्सन सो इत टर्म आरु स्क्वायर सो सॉल्व पन्नुंग मुप्पत्ति आरु पदना उ वर्मा सो 22 is equal to 2x ओके अड़ी वो एक्स इज ईक्वल टू पद एक्स पाती एबि प्लस बीसी प्लस सीए सो ऑप्शन बी करेक्टान आंसर ओके क्वेश्चन पारें इतनी वैल्यू पुट मेथड पोनालूं सरीदा इलेना ईक्वेशन सॉल्व पनी आंसर कंडुपिडिचालूं ओके वैल्यू पुट मेथडे पारें एक्स स्क्वायर 4x प्लस फोर स्कोयर पड़ीना उ पदना वरण इतना पड़े फर्स्ट ईक्वल आपशन मोदल आपशन को स्कोयर पड़ा इन वो सिक्सटीन वो इं मैनस्ोर पट्टीना इतम मैनस मैन प्लस सिक्सटीन वो इत रे कैनसल आगे फोर स्कोयर पाती सिक्सटीन स्कोयर पाती पाती सिक्सटीन वो ओके सिक्सटीन सिक्सटीन आपशन पटालों सिक्सटीन
நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஜீரோ போட்டு பாருங்க ஜீரோ போட்டீங்கன்னா இது ஜீரோ ஆயிடும் இது ஜீரோ ஆயிடும் ஃபோர் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இந்த ஆப்ஷன் போட்டாலும் சிக்ஸ்டீன் தான் வரும் ஓகேங்களா ஏன் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது இங்கே பாருங்க க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் நேச்சுரல் நம்பர்னா என்ன ஜீரோவும் வரக்கூடாது நெகட்டிவ் நம்பரும் வரக்கூடாது நேச்சுரல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் ஸோ ஆப்ஷன் இந்த ஃபோர் போட்டால் தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ வேல்யூ புட் போடும்போதும் ஒரு சில நோட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே இந்த க்வெஸ்சனை பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் வேல்யூ புட் போட்டாலும் ஓகே தான் இல்லைனா சிம்பிளாக தானே இருக்குது நீங்கள் சால்வே பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் இதை உள்ள மல்டிப்ளை ஃபைவ் எக்ஸ் ஓகேண்ணா உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரு நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஆகிடும் ஃபைவ் எக்ஸும் டூ எக்ஸும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் எக்ஸு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் வருதுங்களா ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த க்வெஸ்சனை பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் என்பது டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்களா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா ஸோ ஏ ப்ளஸ் பி நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி வந்து என்ன வருது ஃபார்ட்டின் வருது இது வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா டென்னுன்னு வருது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்னு வருதுங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டின்னு வருமா ஸோ ஆப்ஷனில் ப்ளஸ் டுவெண்ட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் என்பதின் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்த தொகைனா என்ன மொத்த தொகைனா இந்த மூணு ஈக்குவேஷனையும் சம் பண்ணணும் கூட்டணும் அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் ஆப்ஷன் வைஸ் போக போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் இருக்குங்களா நான் ஏ ஸ்கொயர் டேர்ம் எல்லாத்தையும் கூட்டுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் ஏ ஸ்கொயர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் வேற எங்கேயே ஏ ஸ்கொயர் இருக்குங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் ஏ ஸ்கொயர் இருக்குது ஸோ மைனஸ் செவன் ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இருக்குங்களா ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளஸ் எல்லாம் கூட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஏ ஸ்கொயர் இதை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ ஏ ஸ்கொயர் வருமா அப்போது இருபத்தி ஆறு ஏ ஸ்கொயரில் இருந்து இருபத்தி ஏழு ஏ ஸ்கொயரில் இருந்து மைனஸ் இருபத்தி ரெண்டு ஏ ஸ்கொயர் போட்டால் உங்களுக்கு என்ன வருது ஃபைவ் ஏ ஸ்கொயர்னு வருதுங்களா ஸோ ஆப்ஷனில் ஃபைவ் ஏ ஸ்கொயர் ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வரவே வராது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன ஏபி ஓகேங்களா இங்கேயும் ஏபி இருக்குது இங்கேயும் தேர்ட்டி சிக்ஸ் ஏபி இருக்குது இங்கேயும் தேர்ட்டி சிக்ஸ் ஏபி இருக்குது ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி இருக்குங்களா ஸோ இதிலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியை வந்து டார்கெட் பண்ணும் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஏபின்னு இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் ஏபின்னு இருக்குங்களா ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் டூ ஏபின்னு வருமா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது மைனஸ் எயிட்டீன் ஏபின்னு இருக்குங்களா ஸோ இது கூட மைனஸ் எயிட்டீன் ஏபி கூட்டினீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஏபின்னு வருமா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது மைனஸ் சிக்ஸ்டீன் ஏபின்னு இருக்குங்களா ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஏபி கூட மைனஸ் சிக்ஸ்டீன் ஏபி கூட்டிங்கன்னா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏபின்னு வருமா ஸோ கண்டிப்பாக நமக்கு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏபி தான் வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏபி இருக்குது இங்கே சிக்ஸ்டீன் ஏபின்னு இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ நீங்கள் மொத்தத்தையும் கூட்டணும்ன்ற அவசியம் கூட கிடையவே கிடையாது ஓகேவா ஓகே இது வந்து சிம்பிள் ஐடென்டிட்டி ஓகேங்களா ஏ ப்ளஸ் ஒன் பை ஏஸ் ஈக்குவல் டு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் ஒன் பை ஏ க்யூப் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன க்யூப் தானே ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் க்யூப் தான் ஓகேவா ப்ளஸ்ஸு டூ ப்ளஸ்ஸு கேட்டிருக்காங்க ஸோ ப்ளஸ்ஸு டூ ப்ளஸ்ஸுனா என்ன ஃபார்முலா பி க்யூப் மைனஸ் த்ரீ பி ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஸோ எட்டு க்யூபு மைனஸ் மூணு இன்ட்டு எட்டு எட்டு க்யூப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னிரெண்டு ஸோ இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது மைனஸ் த்ரீ எயிட்ஸாக என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோருங்களா மைனஸ் பண்ணால் என்ன வரும் யூனிட் டிஜிட்டை மைனஸ் பண்ணால் என்ன வரும் பன்னிரெண்டில் நாலு போச்சுன்னா எட்டுங்களா ஸோ எட்டில் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது மைனஸ் பண்ணிங்கன்னா நானூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரும் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இதை பாருங்கள் சிம்பிளாக சால்வே பண்ணிடலாம் ஓகேவா இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் இந்த மைனஸ் ஃபைவை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் ஆயிரம் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ்னு ஆகிடுமா
சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா -1 னு வரும் அப்ப 1000 x -1 அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் -1 1000 வருமா சோ ஆன்சர் என்ன இருக்கு -1 1000 சோ ஆப்ஷன் B தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா ஓகே இது என்ன ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஃபார்முலா என்ன a² -2ab b² னு வருமா இங்க என்ன கேட்டிருக்காங்க 4x -7 ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் a² என்ன 16x² வருமா 16x² 4 ஸ்கொயர் பண்ணினா a² என்னன்னு பார்த்தீங்கன்னா 16x² சோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கண்டிப்பா பிளஸ் மைனஸ் வருதுங்களா இந்த இடத்துல ஒரு மைனஸ் வருதுங்களா சோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்திருக்குங்களா சோ ஆப்ஷன் D தான் கரெக்ட்டான ஆன்சர் இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது சோ இதுலயே நீங்க நெக்லெக்ட் பண்ணிரலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஓகேவா இப்போ இந்த குவெஸ்டினை பாருங்க பாருங்க இதெல்லாம் நோட் பண்ணனும் x belongs to natural number னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க x - 5 ஹோல் ஸ்கொயர் - 81 is equal to 0 னு சொல்லிருக்காங்க இந்த -81 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுனா +81 ஆ மாறும் சோ x - 5 ஹோல் ஸ்கொயர் is equal to 81 சோ இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுனா என்னவா மாறும் x - 5 is equal to √81 னு வரும் சோ x - 5 is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும் 9 வருமா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க அப்போ நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறது ஃபுல்லாகவே நேச்சுரல் நம்பர் தான் ஜீரோவும் நேச்சுரல் நம்பர் கிடையாது நெகட்டிவ் நம்பரும் நேச்சுரல் நம்பர் கிடையாது அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் 9 தான் எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 9னு எடுத்துக்கணும் மைனஸ் ஃபைவ் அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும் ப்ளஸ் ஃபைவாக மாறுமா ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 14 என்பது தான் மிக சரியான விடை ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா பாருங்க -4லாம் வேற கொடுத்துருக்காங்க இந்த குவெஸ்டனை பாருங்க ஏ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 6னு கொடுத்துருக்காங்க இப்போ சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் படி என்ன ரூல் இது ஓகேங்களா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் ஒய்யுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6னு வரணுமா ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸு ஒய்யை விட 2 அதிகம் சொல்லியிருக்காங்க ஸோ நான் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் வேல்யூ கொடுத்தா எனக்கு 6 வரணும் ஆனால் கண்டிஷன் என்னென்னா எக்ஸு வந்து ஒய்யை விட 2 வேல்யூ அதிகமாக இருக்கணும் இது நான் 5னு கொடுக்குறேன் இது வந்து 1னு கொடுக்குறேன் ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் வந்து 4 வருது நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேல்யூ கொடுக்கலாம் 4னு கொடுக்கலாம் 2னு கொடுக்கலாமா ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 6 வரும் ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை விட 2 வேல்யூ வந்து அதிகமாக இருக்குங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 4ங்களா ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர் ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி சிம்பிள் அல்ஜிப்ரா தான் கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த குவெஸ்டினை பாருங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1னு கொடுத்துருக்காங்க அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3ங்களா ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1னு வருமா ஸோ எக்ஸ் வந்து கண்டுபிடிங்க எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க அப்போது இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு போங்க இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு போங்க அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4னு வரும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இந்த குவெஸ்டினை பாருங்க வேல்யூ புட் மெத்தடும் போகலாம் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதும் போகலாம் இப்போது நான் வேல்யூ புட் மெத்தட் போகிறேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னு கொடுக்குறேன் 1னு கொடுத்தா என்ன வரும் 7x 3x எக்ஸ் மைனஸ் 4னு இருக்குங்களா நான் 1னு கொடுத்தா 7 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3னு வருதுங்களா ஸோ என்ன வருது 3 3 மைனஸ் 9 7 மைனஸ் 9 வரும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2னு வருதுங்களா ஸோ நான் எக்ஸோட வேல்யூ இங்கே 1 கொடுத்தா வரலை இங்கே 1 கொடுத்தா வருது ஓகேங்களா 1 கொடுத்தீங்கன்னா -2னு வருது ஸோ இந்த ஆப்ஷனும் வரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை பாருங்கள் இங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு -2னு வருது ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ புட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகுதுங்களா ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ புட் மெத்தட் என்பது ஒரு ஷார்ட்கட் ஓகேங்களா நீங்கள் அதை என்றைக்குமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நமக்கு என்றைக்குமே பேசிக் ப்ரொசீஜர் தெரியணும் இப்போது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதை சால்வ் பண்ணால் 3x² வருதுங்களா இதை சால்வ் பண்ணால் 3x² வருதுங்களா ஸோ ஆப்ஷனில் 3x² இருக்குங்களா ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு -2 வருது அப்போ இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும் 7x இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
प्लस थ्री एक्स स्क्वायर इधर मल्टीप्लाई पनी ना उंगल कैन वरुम थ्री फोर सार माइनस ट्वेल्व एक्स नो वरुमा सो ट्वेल्व एक्स नो वरुमा सो ट्वेल्व ला सेवन पोचना ये ना वरुम माइनस फाइव एक्स नो वरुमा सो थ्री एक्स स्क्वायर माइनस फाइव एक्स एन बताओ मिगस सरिया ना बिटाई ओके वा ओके इन द क्वेश्चन आप आरंगे एक्स प्लस वाई इधर अपने डायरेक्ट फॉर्मूला ने निकला ए प्लस बी होल स्क्वायर माइनस ए माइनस बी होल स्क्वायर इधर रेंडे थी माइनस पना उंगल केन्ना करेको என்ன கிடைக்கும் டைரக்டா 4ab னு கிடைக்குமா அப்ப 4xy தான நமக்கு ஆன்சர் அப்படி இல்லனா வேல்யூ புட் போட்டு பாருங்க நான் x க்கு வந்து 1 னு கொடுக்கறேன் y க்கு வந்து 1 னு கொடுக்கறேன் இது 1 இது 1 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 2 ஸ்கொயர் வந்து எவ்வளவு வரும் 4 னு வருமா இதுக்கு வந்து 1 இதுக்கு 1 னு கொடுக்கறேன் 1 - 1 0 வந்துரும் சோ இந்த ஹோல் டம் வந்து 0 வா மாறிடும் அப்போ எனக்கு ஆப்ஷன்ல எதுக்கு வந்து x y 1 கொடுத்தா 4 னு வரும் பார்க்கணும் கண்டிப்பா இது வராது கண்டிப்பா இதுவும் வராது ஓகேங்களா பாத்தீங்களா வேல்யூ புட் இங்க 1 கொடுத்தா இங்கயும் 1 கொடுத்தா 4 னு வருதுங்களா சோ வேல்யூ புட் வந்து ரெண்டு இடத்திலே நமக்கு வந்து ஒரு சில இடத்துல ரெண்டு ஆப்ஷனே வேல்யூ புட் வந்து சாட்டிஸ்பை ஆகும் சோ என்னைக்குமே வேல்யூ புட் மெத்தட டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க ஓகேவா பேசிக்கான மெத்தட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா 90% எல்லா ப்ராப்ளமுக்கும் வர்க் ஆகும் ஒரு சில அந்த 10% எக்ஸெப்ஷனல் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கேஸ் தான் இந்த மாதிரி கேஸ் தான் ஓகேங்களா இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா இதுக்கெல்லாம் நம்ம டைரக்டாவே ஆன்சர் சொல்லிரலாம் ஓகேவா சோ 4xy என்பதுதான் மிக சரியான விடை ஓகேவா இந்த குவெஸ்டனை பாருங்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம் x - 3 = 3x + 7ங்களா x தான் நம்ம கண்டு சால்வ்னால என்ன x தான் கண்டுபிடிக்கணும்ன்றது அர்த்தம் ஓகேவா இப்போ பாருங்க இந்த x ஐ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போறேன் இத ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரேன் so 2x is equal to minus 10 னு வருமா so solve பண்ணா உங்களுக்கு என்ன வரும் x is equal to minus 5 னு வருமா so option b தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா இந்த ப்ராப்ளம் பாருங்க 3.5x is equal to 0.07y னு சொல்லிருக்காங்க so நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் so நான் y ஐ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்துட்டேன் so 0.07 divided by 3.5 ங்களா சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினு பார்த்தீனா x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படினு பார்த்தீனா 0.07 y ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீனா 3.5 ஓகேங்களா இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் என்ன ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க y - x divided by y + x னு சொல்லிருக்காங்களா சோ y வந்து என்ன 3.5 ங்களா y வந்து என்னன்னு பார்த்தீனா 3.5 - x வந்து எவ்வளவு பாத்தீனா 0.07 divided by y வந்து எவ்வளவு பாத்தீனா 3.5 x வந்து எவ்வளவு பாத்தீனா 0.07 இப்போ சால்வ் பண்ணுங்க 3.5 ல 0.07 மைனஸ் பண்ணா என்ன வரும் இங்க 0 இருக்கதா அர்த்தம் இது 10 ஆ மாறிடும் இது வந்து 4 ஆ மாறிடும் இது வந்து 3 ஆ மாறிடும் இது வந்து 4 ஓகேங்களா 3.43 ங்களா சால்வ் பண்ணா உங்களுக்கு 3.43 னு வருது மைனஸ் பண்ணா இத ப்ளஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும் 3.5 ஐயும் 0.07 ஐயும் ப்ளஸ் பண்ணா 3.57 வருமா சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தினா 3.57 ரெண்டுமே பாயிண்ட் ரெண்டுமே ரெண்டு டிஜிட் தள்ளி தான இருக்கு சோ ரெண்டு பாயிண்ட்க்கு ரெண்டு பாயிண்ட் வந்து கேன்சல் பண்ணிடலாமா அப்போ 343 / 357ங்களா சோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பேசிக்ல ரெண்டு பாயிண்ட்க்கு ரெண்டு பாயிண்ட் வந்து கேன்சல் பண்ணிரலாம் ஓகேவா இப்போ இத வந்து எத்தனை 7 வாய்ப்பால அடிக்கலாமா ஏனா இது வந்து 7 கியூப்னு நமக்கு தெரியும் சோ 7 வாய்ப்பால அடிக்கலாம் கண்டிப்பா 7 வாய்ப்பால அடிச்சீங்கனா எத்தனை டைம் வரும் 4 டைம் வருமா சோ மீதி வந்து 6 9 * 7 7 எவ்வளவு பாத்தினா 63 divided by 649 ல ஆரம்பிக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த ஆப்ஷன் கிடையாது நெக்ஸ்ட் இத அடிக்கணும் 5 டைம்ஸ் 1 டைம் அப்ப 49 divided by 51 என்பதுதான் மிக சரியான விடை ஓகேவா சோ இந்த ப்ராப்ளம் பாருங்க இதுதான் கடைசி ப்ராப்ளம் சோ இந்த ப்ராப்ளத்தோட நமக்கு அல்ஜிப்ரா டாபிக் எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு நியூ டாபிக் நம்ம பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கொடுக்கப்பட்டதுலேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான குவெஸ்டின் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3ABC ஈக்குவல் டு 0னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இங்க வந்து கண்டுபிடிக்கிற டேர்ம் வந்து கொஞ்சம் டிஃபிகல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏசி மைனஸ் 3னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து வேல்யூ புட் மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஓகேங்களா வேல்யூ புட் வந்து கொடுக்கவே முடியாது
இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும், இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும். ஓகேவா, சால்வ் பண்ணால் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஓகேங்க, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏசி ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு பிசி டிவைடட் பை ஏசி இன்ட்டு பிசின்னு வருமா, மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ கியூப் இன்ட்டு சின்னு எழுதலாமா, ஏ கியூப் இன்ட்டு சி. நெக்ஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், பி கியூப் இன்ட்டு சின்னு வருமா. இதை வந்து என்னென்னு எழுதலாம், ஏபி இன்ட்டு சி ஸ்கொயர்னு எழுதலாமா, ஏபி இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் த்ரீங்களா. நெக்ஸ்ட்டு இதையே நான் எல்சிஎம் எடுக்கிறேன், எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஏ கியூப் இன்ட்டு சி ப்ளஸ் பி கியூப் இன்ட்டு சி மைனஸ் த்ரீ ஏபி சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி சி ஸ்கொயர்னு வருமா. ஸோ இந்த டேர்ம்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சியை வந்து நான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஓகேங்களா, சியை வந்து காமனாக வெளியே எடுத்தால் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி டிவைடட் பை ஏபிசி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏ கியூப் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி இங்கே இருக்குங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சி கியூபை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகேங்களா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசியை வச்சுக்கிட்டு இந்த சி அந்த சைடு கொண்டு போனேன், மைனஸ் சி கியூப்னு வருமா. ஸோ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி கியூப்னு கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சி இன்ட்டு மைனஸ் சி கியூப் டிவைடட் பை ஏபிசி ஸ்கொயருங்களா. ஸோ ஒரு சிக்கு ஒரு சி வந்து கேன்சல் பண்ணலாம், இங்கே ஒரு சிக்கு இங்கே ஒரு சி வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது என்ன, மைனஸ் சி டிவைடட் பை ஏபின்னு இருக்குங்களா. ஸோ சாரி, மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபின்னு இருக்குங்களா. ஸோ ஆப்ஷனை பாருங்கள், மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி என்பது தான் மிக சரியான விடை. ஓகேவா, ஸோ அல்ஜிப்ராவில் வந்து நம்ம மோரோவர் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு, கான்செப்ட் வந்து கற்றுக்கிட்டாச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் பார்த்தாச்சு, மோரோவர் நம்ம என்ன படித்தோமோ அதுலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 40 க்வெஸ்சன்ஸ் தான் என்னால் தர முடிஞ்சது. உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவில் வந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்து நாங்கள் அவைலபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அக்சஸ் பண்ணி நீங்களும் நிறைய சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த கிளாஸஸோட PDFலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ டாபிக் பார்க்கலாம்.